நமஸ்காரம். அஸ்ரூபிரந்தம் கோயம்புத்தூர்லேருந்து. என்னென்ன நட்சத்திரக்காரங்க குழந்தைங்க என்ன மாதிரியான கல்வி லைனில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை அவங்க போகிற வெள்ளத்தோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரீம் லைனோடையே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சீரீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப நாளாகவே. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சதயம். சதய நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் நிற்கும் நட்சத்திரமாகவோ ஜென்ம நட்சத்திரமாவோ, அதாவது சந்திரன் நிக்கிற நட்சத்திரமாவோ, அந்த குழந்தை என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி போய் சதயத்தில் நின்னா, அல்லது பத்தாம் அதிபதி சதயத்தில் நின்னா, ஆறாம் அதிபதி சதயத்தில் நின்னா. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். லக்னம் நிக்கிற நட்சத்திரம், சந்திரன் நிக்கிற நட்சத்திரம், பத்தாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரம், ஆறாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரம், சதயத்தில் நின்னா அந்த குழந்தை எந்த மாதிரியான கல்விகளை எடுத்தால், எந்த மாதிரியான ஃபீல்டில் வேலை பண்ணியாச்சுன்னா அவங்க கர்மாவோட ஒத்துப்போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சதயம் அப்படிங்கிறதே கும்பத்தில் இருக்கிற ராகுடைய நட்சத்திரம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட், எதுலையுமே அவங்களுக்கு எல்லைங்கிறதே தெரியாது. ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்கன்னா இன்டெப்த்து உள்ளே போயிடுவாங்க. அது இன்டெப்த்னா அது எந்த அளவுக்கு டெப்த்னா அது அந்த அளவுக்கு டெப்த்து. ஸோ வளரும் போதிலிருந்தே அந்த குழந்தைங்க வளர்ற வீட்டு என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க வளர்ற அந்த சொசைட்டியோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் மொராலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 to 5 years. அந்த பிறந்த குழந்தையிலிருந்து அந்த 5-6 வயசு வரைக்கும் பயங்கர ஸ்பார்க் காப்பாங்க. அந்த டைம்லேருந்து அந்த குழந்தைகளை ரொம்ப கவனமாக மானிட்டர் பண்ணி எல்லா குழந்தைகளுமே அது பீக்காக இருப்பாங்கன்னா சதயமெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். பூசம், சதயம், விசாகம், திருவாதிரை, சுவாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் கப்புன்னு பற்றிக்குவாங்க. ஸோ என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டை கொடுக்குறீங்க, வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களா, வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு வரீங்களா, வீட்டுக்குள்ளே தம் அடிச்சுட்டு வரீங்களா, வீட்டுக்குள்ளே அப்நார்மலாக லேடிஸ் பிஹேவ் பண்ணுறீங்களா, அவங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை 1000 மடங்கு வெளிப்படுத்துவாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சூறாவை அடித்து தூக்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு அவங்க வளர்ந்தாங்கன்னா. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க கல்வியை பற்றியே நீங்கள் யோசிக்க முடியும். அதே மாதிரி மொபைலில் என்ன பார்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே டிவியில் என்ன படத்தை ஓட விடுறீங்க, என்ன மாதிரி யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, அதில் என்ன மாதிரி சீரியல் பார்க்குறீங்க, இது எல்லாமே சதயத்தை இம்பாக்ட் பண்ணும். பணம் 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 பணம்ன்றதுங்கன்னா அவங்களும் பணம் 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 பணம்னு வந்து பணத்துக்காக எந்த அளவுக்குனாலும் போகிறம்பாங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் சதயம், பூசம், விசாகம், திருவாதிரை, சுவாதி ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது 1000 மடங்கு வெளிப்படுத்துவாங்கங்கிறது மறந்துடாதீங்க. இப்போ சதயத்துக்குள்ளே திருப்பி போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமான அறிவியல் ஆராய்ச்சி. நிறைய டாக்டர்ஸ், அது ஹையர் அண்ட் டெக்னிக்கலி வெரி ஸ்கில்டு டாக்டர்ஸ், ரேடியோ டெக்னாலஜி, லேசர் டெக்னாலஜி, இந்த அறிவியல்லே உச்சபட்ச அறிவியல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் சதயத்தை நான் பார்த்துருக்கேன். சித்த மருத்துவம் மட்டும், ஆயுர்வேதம் மட்டும், அதில் உச்சபட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பிஹெச்டி வரைக்கும் அதில் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க பார்த்தீங்களா, அங்கே சதயம் பார்த்துருக்கேன். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸில், என்னோட அஸ்ட்ராலஜி மாஸ்டர்ஸில் நிறைய பேர் ப்ராமினண்ட்டான சதயமும் பூசமும் தான் இருக்காங்க. அதில் சதயம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி என்ன எக்ஸ்ட்ரீமான அறிவியல் ஆராய்ச்சி சதயத்துக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டே ஆப்ஷனாக, இப்போ மூணே ஆப்ஷனாக சதயத்தை பிரிச்சுக்கோங்க. உனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதப்போ எம்பிபிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். உனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஓகே, 12th வந்து பியூர் சயின்ஸ் குரூப். உனக்கு நான் நேவியில் போகணும், நான் ஆர்மியில் போகணும், நான் ஏர்ஃபோர்ஸில் போகணும், நான் பைலட் ஆகணும் அப்படின்னு அந்த ஹெவி மிஷின், ஹெவி வெஹிக்கிள்ஸ், லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வராங்களா, அதுக்கேற்ற மாதிரி குரூப் அப்படியே டெக்னிக்கல் லைனில் டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க. தேர்ட் ஆப்ஷன், மொழிகளில் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு மொழிகள்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானம் எடுக்க முடியும். நீங்கள் இருக்கிற நாட்டில், நீங்கள் இருக்கிற அந்த டிகேடில் அப்படின்னா அந்த ஒரு 10 வருஷ காலத்துக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு சுழற்சி நடக்கும். பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே ஒரு சுழற்சி நடக்கும். ஸோ லாங்குவேஜில் ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்கன்னா தாராளமாக மொழியில் அவங்கள கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணி விட்டுடலாம். சட்டம் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சேஃப்டி, லா, இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 11th அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சதயம் ஒரு குழந்தை ஜாதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் சொன்ன விதத்தில் இருக்குது அப்படின்னா பியூர் சயின்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது லேட்டஸ்ட் கேஜெட்ஸ், ஹெவி மிஷின், ஹெவி வெஹிக்கிள்ஸ், எனி கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் சர்வீஸ் செகண்ட் ஆப்ஷன், லா தேர்ட் ஆப்ஷன், நவீனத்துவம் எதில் வேணாலும் நவீனத்துவம் அதுக்குள்ளே டைவெர்ட் பண்ணுறது, லாங்குவேஜுக்குள்ளே டைவெர்ட் பண்ணுறது 4th ஆப்ஷன். அங்கே நாய்க்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இங்கே எனர்ஜி ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, அவங்களோட என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வெளியில் எங்கேயாவது வெளியிலலாம் தங்கி படிப்பாங்க, வெளியூர்லாம் போய் தங்கி படிப்பாங்க, சதயம் டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துடும், ராகுவோட கரத்தம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அப்போ அந்த டைமில் எகெயின் அந்த இடத்துலையுமே ஒழுக்கமான மாணவர்கள், ஒழுக்கமான பள்ளிக்கூடம், ஒழுக்கமான மேனேஜ்மெண்ட்டை இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அங்கே அட்மிஷன் போடுங்க. இல்லையா, பேரண்ட்ஸ் கையோட ஷிஃப்ட் ஆகி ஒரு 3 வருஷம் அவங்க இருக்கிற இடத்துல போய் தங்கியிருந்து, ஒரு 5 வருஷம் அவங்க இருக்கிற இடத்துல தங்கியிருந்து அவங்களை படிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துருங்க. சேஃபான ஐடியா அதுதான்.
ஸோ ஒரு நல்ல ஒரு குடிமகனை, ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்ட்ராங்கான ஒரு குடிமகனை உரி உருவாக்கிற நல்ல கர்மாவும் உங்களை வந்து சேரும். இதை கண்டிப்பாக கடைபிடிங்க. ஸோ லவ் யூ ஆல். எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளை மெங்கு மொங்குக. மே த நியூஸ் ஆர் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். க்ரோ மோர் கம்பேஷனேட். சதயத்துக்கு இன்னொரு பரிகாரம் சொல்லிடுறேன். அவங்களுக்கு டெய்லியுமே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவும் நீரும் வைக்க சொல்லி பழகிருங்க. சின்னதுலேருந்தே பழகிருங்க. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஃபுட் அண்ட் வாட்டர் கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிடுங்க. பறவைகளுக்கு மேலே இப்போ வாட்டர் பவுல் வச்சிடலாம். நிறைய பலமர விதைகளை நட்டு உங்கள் ஏரியாவை சுற்றி பலமர விதைகளை வச்சாச்சுன்னா பறவைகளுக்கு உணவு. நம்மளும் போய் கிராக் ஜாக் பிஸ்கெட்டும் மிக்சரும் ஓமப்படியும் போட வேண்டாம். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு வளரல. அது பாட்டு பழங்களையும் புழுப்பூச்சிகளையும் தின்னுட்டு வளர ஜீவன்கள். அதனால் பலமரங்களை நட்டா சொல்லி அதை பராமரிச்சுட்டு வர சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. பலமரம் நட்டு வளர்த்துட்டு வரட்டும், பறவைகள் அதை உணவாக்கிக்கும். மேலே மண்சட்டியில் நீர் வச்ச சொல்லுங்கள். இங்கே இப்போ தெருநாய்களுக்கும் மாடுகளுக்கும் பழங்கள் ப்ளஸ் வெஜ் பெடிகிரி, அதுக்கு ஒரு வாட்டர் பவுலில் தண்ணி, இதை ரெகுலராக வச்சுட்டு வரட்டும். மக்கள் நடமாட்டம் இல்லாத, யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல அதை வச்சுட்டு வரட்டும். அவங்களோட பாசிட்டிவ் கர்மம் ஆட் ஆகிட்டே இருக்கும் சின்னதுலேருந்தே. தேங்க்யூ ஸோ மச்.